ஹலோ நண்பர்களே, சீஃப் டிடெக்டிவ் 1958 டிராமாவோட 7வது எபிசோடோட ஸ்டார்டிங்ல சீஃபை பார்த்த சந்தோஷத்துல எல்லாரும் இருக்காங்க. அப்ப பெக் இருந்துட்டு உங்களை மறுபடியும் பார்த்ததுல சந்தோஷம், நான் தான் இந்த ஸ்டேஷனுக்கு புதுசா வந்திருக்கிற போலீஸ் ஹெட் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறான். நம்ம சீஃபும் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நிமிஷம் இருங்க, நம்ம ஏற்கனவே மீட் பண்ணிருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. இதை கேள்விப்படும் போதே மூஞ்சி மாறிடுது. இருந்தாலும் இல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். அப்ப டெபுட்டி டைரக்டர் இருந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹீரோவை பிடிச்சி ஜெயில போடுங்க அப்படின்னு நீங்க நீங்க கொடுத்த ஆர்டர் தான் மிஸ்டர் பேக் பண்ணாரு அப்படின்னு சொல்றா. இப்பதான் என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. ஹீரோவோட சீஃப் இதுக்கு முன்னாடி பேக் ஹாஸ்பிட்டல் பாக்க போயிருக்கும் போது பைபிள வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம உன்னை கொல்லணும் தான் ஆசைப்பட்டேன், என்ன பண்றது டெபுட்டி டைரக்டர் தடுத்துட்டான், அதுலயும் ஒரு நல்ல விஷயம் இருக்கு, அதனாலதான் நான் போலீஸ் ஹெட் ஆக முடிஞ்சது அப்படின்னு லூஸ்டா கூட்டிட்டு வந்திருக்கான். சோ ஹீரோவோட சீஃபுக்கு சுய நினைவு ஆல்ரெடி வந்துருச்சு. வேணுன்ட்டு ஏதோ கோமால இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்காரு. இந்த விஷயத்த சொல்லும் போது பேக் லைட்டா டர் ஆகுறான். அப்ப டெபுட்டி சீஃப பார்த்து, நான் உனக்கு உயிரோட தேவை, அதனாலதான் என்னை கொலை பண்ண வேண்டாம் நீ சொல்லி இருக்க, ஏன்னா எங்கிட்ட இருக்கு எவிடன்ஸ் உனக்கு தேவைப்படுதுன்னு சொல்லும் போது ஹீரோ ஒரு லெட்டர் எடுக்கிறான். அதே நேரத்துல ஹீரோவோட டீம் சேர்ந்தவங்க கிட்ட ஹீரோயின் நடந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே நம்ம சீஃபுக்கு சுய நினைவு வந்துருச்சு. அப்ப அவர் சொன்ன இடத்துல தேடும் போதுதான் ஒரு புக்ல எங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் கிடைச்சது. இந்த விஷயத்தை யாருக்குமே தெரியாம கொஞ்ச நாளைக்கு மெயின்டைன் பண்ண சொன்னாரு சீக்ரெட்டா, அதனாலதான் நாங்க யாருக்கும் சொல்லல அப்படின்னு சொல்றா. சோ ஹீரோவும் டெபுட்டி டைரக்டர் மட்டும் ஒரு போட்டோவை எடுத்து வச்சுட்டு, என்னப்பா நீ கொரியனே இல்லையாமா, உன்னோட ஜாப்பனீஸ் பேர் வேற மினாட்டோ டானாகா அப்படியாமான்னு சொல்லும் போது டெபுட்டி டைரக்டரோட மூஞ்சியே மாறுது. சோ இந்த பயபுள்ள கொரியனே கிடையாது, இவனும் அந்த ப்ரோ ஜாப்பனீஸ் குரூப்ப சேர்ந்தவன் தான். இந்த எவிடன்ஸ்க்காக தான் நீ எங்க சீஃப உயிரோட விட்டு வச்சேன்னு எனக்கு தெரியும், ஆனா நீ ரத்தக்கரையோட எழுதியிருக்க பத்தி உன் பேர அந்த எவிடன்ஸா எங்க சீஃப் சொன்னதுக்கு அப்புறமே நான் ஆட்டையை போட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். சோ இந்த எவிடன்ஸ் மட்டும் ரிலீஸ் ஆச்சுன்னா டெபுட்டி டைரக்டர் கண்டிப்பா உயிரோடையே இருக்க முடியாது அப்படிங்கறத நல்லா தெரியுது. உனக்கு என்னதான்டா வேணும் அப்படின்னு பேக் கேட்கும் போது, நம்ம சீஃப் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச எவிடன்ஸ் அசால்ட்டா கிழிச்சு போட்டுறாரு, எல்லாத்துக்குமே சரியான ஷாக்கு, இதுக்கு மேல யூனிட் 1 யாருமே கண்ட்ரோல் பண்ண கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா பேக் இதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான். தம்பி, அவனுக்கு எந்த கேஸ் வேணா விசாரிப்பாங்க, அவனுக்கு யார வேணா ஃபாலோ பண்ணுவாங்க, எந்த விஷயத்திலயும் யாரும் மூக்க நுழைக்க கூடாது, டெபுட்டி டைரக்டர் நீங்க பதில் சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு கேட்கும் போது அவருனாலையும் எதுவும் பேச முடியல, ஏன்னா இவ்வளவு முக்கியமான எவிடன்ஸ் கிழிச்சு போட்டிருக்காருன்னா சீஃப் கிட்ட வேற ஏதாவது ஐடியா இருக்குன்னு அவருக்கு புரியுது. அதனால டெபுட்டி டைரக்டர் சத்தம் போட்டு பேக் ஆஃப் பண்றாரு. அப்படின்னா யூனிட் 1 இனிமேல் யாரும் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்கன்னு அர்த்தம். அங்கிருந்து வெளியே வரும்போது கூட ஹீரோ புலம்பிட்டே வரா, எவ்வளவு கஷ்டப்பட்டு உயிரை பணைய வச்சு இந்த எவிடன்ஸ் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க, இப்படி அசால்ட்டா கிழிச்சு போட்டீங்களேன்னு புலம்பு புலம்புன்னு புலம்புறான். அதே நேரத்துல பெக் கிட்ட டெபுட்டி டைரக்டர் இனிமேல் யூனிட் 1 விஷயம் தலையிடாதன்னு சொல்லும் போது பெக் ஒத்துக்க மாட்டேங்கிறான். டே பாத்து இல்ல, இவ்வளவு பெரிய எவிடன்ஸ் கண்ணு முன்னாடி கிழிச்சு போட்டு போயிருக்கானுங்க, அவனுக்கு சாதாரணமான ஆளுக்கு கிடையாது, இனிமேல் என்னோட பர்மிஷன் இல்லாம யூனிட் 1 சேர்ந்தவங்க மேல நீ கை வைக்க கூடாது அப்படின்னு ஆர்டரே போட்டுறாரு. பெக்குக்கும் செம்ம காண்டாகுது, பட் எதுவும் பண்ண முடியாத நிலைமையில இருக்கான். அதே நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல விஷயத்தை கேள்விப்பட்டு ஹீரோவோட டீம் சேர்ந்தவனுங்க சீஃப் கிட்ட, நீங்க எப்படி அவ்வளவு முக்கியமான எவிடன்ஸ் அசால்ட்டா கிழிச்சு போட்டு வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கானுங்க. ஆனா சீஃபா கெக்கபக்க கெக்கபக்கன்னு சிரிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம ஹீரோக்கே ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. பாஸ் பாஸ் பாஸ், இவ்வளவு பெரிய எவிடன்ஸ் நீங்க கிழிச்சு போட்டிருக்கீங்க அப்படின்னா இதை விட முக்கியமான விஷயம் உங்க கையில இருக்கு கரெக்டா அப்படின்னு கரெக்டா ஹீரோ கெஸ் பண்ணிடுறான். ஏன்டா எவ்வளவு வருஷமா நான் திருடன்ல சேஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு தெரியாதாடா, இதை விட பெரிய விஷயம் ஒண்ணு இருக்கு, ஆனா டைம் வரும்போது சொல்றேன். இப்ப நம்ம ஃபோர்ஸ் பண்ணிருந்தனா டெபுட்டி டைரக்டரை பதவி விட்டு தூக்கிட்டு அவனை கொன்றுப்பானுங்க, அதனால என்ன யூஸ், அந்த ப்ரோ ஜாப்பனீஸ் குரூப்ப சேர்ந்தவங்க எல்லாருமே பெரிய லெவல்ல இருக்கானுங்க, ஜட்ஜஸ் ப்ராசிக்யூட்டர் நம்ம ஹையர் அபிஷியல்ஸ் இருந்து எல்லாருமே கனெக்ட் ஆயிருக்கானுங்க, இவன் ஒருத்தனை அழிக்கிறனால அந்த குரூப்புக்கு எந்த நஷ்டமும் கிடையாது, டைம் வரும்போது நான் சொல்றேன், அது வரைக்கும் நீங்க உங்க சர்வீஸ பண்ணிட்டே இருக்கடா அப்படின்னு சொன்னோன்னதான் இவனுக்கு செம்ம ஹாப்பி ஆகுது. இவங்களும் ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே வரும்போது கிம் இருந்துட்டு என்ன இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லாம நீ பண்ணிட கூடாது அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டே வந்துட்டு இருக்கான். அங்க ஒரு பேனரும் இருக்கு, ஏன்னா நியூ இயர் வரப்போகுது. நெக்ஸ்ட் சீன்லயே 1962 காட்டுறாங்க, நியூ இயர் வந்துருச்சு, சியோல் நல்லா டெவலப் ஆயிருச்சு, சின்ன பில்டிங்ல இருந்து மக்கள் எல்லாம் பெரிய பில்டிங் அபார்ட்மெண்ட் அப்படின்னு மாறின சமயம் அது. அப்போ ஹீரோயினை மீட் பண்றதுக்காக ஹீரோ தான் வரா, சாரிமா ரொம்ப லேட் ஆயிருச்சு, வா நம்ம கோயிலுக்கு போலாம்னு சொல்லி ரெண்டு பேரும் நடந்து வந்துட்டு இருக்கும் போதே அங்க ஒரு 4-5 பேர் சத்தம் போட்டு கிடக்குறானுங்க. இவங்க இந்த சிட்டிலேயே இருக்க கூடாது, இவங்களை துரத்தி விடுங்க அப்படி இப்படின்னு அங்க இருக்கிற நன் இருந்துட்டு, ஐயோ நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க, அவங்க ஃபுல்லா ரெக்கவர் ஆயிட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவங்க எதையும் கேட்கிற மாதிரி இல்ல. அதுல ஒருத்தன் கல் எடுத்துட்டு அடிக்க வந்துடுறான், ஹீரோ தான்
தடுக்கறான். இவன் போலீஸ்னு தெரிஞ்ச உடனே எல்லாம் சைலண்ட் ஆயிடுறானுங்க. அப்ப அங்க இருக்கிற ஆளு இவங்க எல்லாம் ஏதோ டிசீஸ்ல எஃபெக்ட் ஆனவங்க, குழந்தைங்களை எல்லாம் கடிச்சு தின்னுறாங்க, இவங்க எல்லாம் இந்த சிட்டிலே இருக்க கூடாதுன்னு சொல்றான். ஹீரோக்கு செம்ம கோவம் வந்துருது. 3 வருஷமா நான் இந்த ஏரியால தான் இருக்கேன், இந்த மாதிரி கேஸ் ஃபைல் ஆனது கிடையாது, அதெல்லாம் ஒரு ரூமர் தான், இன்னசென்ட் பீப்பிள் அடிக்காதீங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. ஹீரோவும் ஹீரோயினும் கோயில பிரே பண்ணிட்டு மனசை விட்டு பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம கிம் ஸ்டேஷன்ல இந்த ஷேர் மார்க்கெட்ல புதுசா வந்த சமயம் அது, சோ அதை பத்தி பாத்துட்டு இருக்கான். ஒண்ணுமே அவனுக்கு மண்டல ஏற மாட்டேங்குது. அப்ப அங்க வர சோகிட்ட கிம் இருந்துட்டு இதெல்லாம் ஒரு கேம்லிங் மாதிரி ஷேர் மார்க்கெட்ல அப்படின்னு சொல்றான். ஆனா சிஓ தான் நல்லா படிக்கிற பிள்ளையாச்சு, சோ ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கறத பத்தி டீடைல் எக்ஸ்பிளைன் பண்றான். இவன் முக்கி முக்கி பேசினதுக்கு அப்புறமும் ஓ கேம்லிங் அப்படின்னு அசால்ட்டா எடுத்துக்கிறானுங்க. இவனுக்கு சரியான கோவம் வந்துருது. ஹலோ, இதெல்லாம் கேம்லிங் கிடையாதுங்க, நீங்க எல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு கம்பெனி மேல இன்வெஸ்ட் பண்ணணும், இப்படி எல்லாம் பொசுக்குன்னு அவமானப்படுத்திடறாங்க, இன்வெஸ்டர் மனசெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொன்னோன்னா இவனும் இன்வெஸ்ட் பண்ணிருக்கான் அப்படின்னு தெரிய வருது. ஆனா பைபிள நொந்து அங்கிருந்து போயிடுறான். அப்ப கூட கிம் இருந்துட்டு நான் சொன்னேன்ல கேம்லிங்னு, பாத்தியா எதுலயோ பணத்தை போட்டு மண்டையை சுரிஞ்சிட்டு போறான் அப்படின்ட்டு இன்னும் இவனுங்க இதை கேம்லிங்காவே நினைச்சிட்டு இருக்கானுங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஒரு செக்யூரிட்டி ஆபீஸ காட்டுறாங்க. அதோட என்ட்ரன்ஸ்லயே டெம்பரவரியா பிரான்ச் ஆபீஸ் க்ளோஸ்டு, எதா இருந்தாலும் மெயின் ஆபீஸ விசிட் பண்ணுங்கன்னு எழுதி வச்சிருக்கானுங்க. இருந்தாலும் அந்த ஆபீஸ்க்குள்ள ஒருத்தன் பதட்டமாவே உட்கார்ந்துட்டு இருக்கா, யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்கானாட்டு இருக்கு. அப்போ இன்னொருத்தன் டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள வர அவன் மூஞ்சி நம்மளுக்கு காட்டல. சோ பதட்டமா வெயிட் பண்ணிட்டு இருந்தவனோட மூஞ்சி மாறுது. சோ இவன் வெயிட் பண்ணிட்டு இருந்தது இந்த ஆளுக்கு இல்ல, வந்தவன் பேச்சே இல்ல, அட்டி போட்டு வெளு வெளுன்னு வெளுக்கிறான், விட்டா கொன்றுவானாட்டு இருக்கு, அந்த அளவுக்கு சாவடி அடிச்சிட்டு இருக்கான். அதே டைம்ல ஹீரோ ஹீரோயின் அந்த மீனிங்க கிராஸ் பண்ணி தான் போயிட்டு இருக்காங்க. அப்ப தொப்புன்னு ஏதோ ரோட்ல வந்து சத்தம் கேக்குது. ஹீரோ திரும்பி பார்த்தா இப்ப அடி வாங்கிட்டு இருந்தவன் ரத்த வெள்ளத்துல செத்து கிடக்குறான். என்ன நடக்குதுன்னே புரியல. கர்ச்சீஃப் எடுத்து மூஞ்சிய மறைக்கும் போதே அந்த பில்டிங் குள்ள இன்னொருத்த ஓடிட்டு இருக்கான் அவசர அவசரமா. அதை ஹீரோ நோட் பண்ணிடுறான். அதே நேரத்துல டெபுட்டி டைரக்டர் பேக் கிட்ட புதுசா இந்த ஷேர் மார்க்கெட் சம்பந்தமா நிறைய கிரைம்ஸ் நடந்துட்டு இருக்கு, அது எல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ண கூடாது, கேசிஐஏ அப்படிங்கிற ஸ்பெஷல் போர்ஸ் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க, அதுல இருக்கிற பெரிய முதலைகளுக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு, சோ இதுல நமக்கு நிறைய அமௌண்ட் கிடைக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாரு. கிரைம் நடந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க எல்லாம் வந்துடுறாங்க. அந்த பில்டிங் குள்ள ஒருத்த ஓடி போன பாத்தீங்களா, அவனை ஒரு போலீஸ்கார கூப்பிட்டு வரும்போது ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறான். இவனை தான் அந்த இறந்து போன மீட் பண்றதா இருந்துச்சாட்டு இருக்கு, நீ எதுக்கு பில்டிங் குள்ள ஓடனேன்னு கேட்கும்போது யாரோ தள்ளி விட்ட மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் ரூஃப் டாப் வரைக்கும் போய் பார்த்தா ஆனா யாருமே அங்க இல்லன்னு சொல்லிடுறான். சரிப்பா உன்னோட கான்டாக்ட் டீடைல் கொடுத்துட்டு போ, ஏதாவது கால் பண்றோம்னு சொல்லி அவனை அனுப்பி விட்டுறாங்க. சிஓ இறந்து கிடந்தவனோட சிட்டிசன் கார்டையும் எடுத்துறான். அவன் பேர் ஹாங் அப்படின்னு தெரிய வருது. அவன் பர்சன்ல இருக்கிற பணம் எல்லாம் அப்படியே இருக்கு. சோ பணத்துக்காக இவனை கொல்லல அப்படிங்கறது ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணிடுறான். டாக்டரும் அந்த ஹாங்கோட பாடியை செக் பண்ணிட்டு 4th floorல இருந்து கீழே விழுந்ததுனால மண்டையில அடிபட்டு நிறைய பிளட் லாஸ் ஆனனால தான் இறந்திருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் ரிஸ்ட பாக்கும்போது யாரோ ரொம்ப ஃபோர்ஸா அவனை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாரு. அதனால அந்த ஆபீஸ்லயும் வந்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டெம்பரவரி க்ளோஸ்டுங்கிற போர்டு அங்க பாக்குறானுங்க. இந்த ஆபீஸ்க்குள்ள இவன் ஏன் வரணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே தரையில நிறைய மார்க்ஸ் இருக்கு. இறந்து போன ஹாங்கோட ஷூவை கொண்டு வர சொல்றாரு ஹீரோ. அதை கம்பேர் பண்ணி பார்க்கும் போது ஷூவோட ட்ரேசஸ் தான் அங்க இருக்குன்னு தெரிய வருது. கிம்மும் சிஓவும் இந்த பில்டிங்க்கு வேற ஏதாவது எக்ஸிட் இருக்கான்னு செக் பண்ண போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ ஆபீசர் நம் கிட்ட இந்த தொழுநோயால பாதிக்கப்பட்டவங்க பக்கத்துல எங்க இருக்காங்க அப்படின்னு செக் பண்ண சொல்றான். ஏன்னா அவங்கனாலையும் அடிக்கடி இப்படி நடக்குதுன்னு பப்ளிக் ரூமர் பேசிட்டு இருக்காங்க. கிம்மும் சிஓவும் இந்த பில்டிங்க்கு பேக் சைட்ல ஒரு எக்ஸிட் கேட் இருக்குங்கிறதையும் கண்டுபிடிச்சாங்க. பட் அங்க யாருமே போனதுக்கான தடையும் இல்ல. ஹீரோவும் சோன் தான் ஆபீஸ் ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறானுங்க. பட் அங்க இருக்கிற சேஃப்டி லாக்கர்ஸ்ல இருந்து எல்லாமே எம்டியா இருக்கு. அப்போ ஒரு டெஸ்க்ல இருக்கிற ஸ்கேல்ல ஹாங்னு பேர் எழுதி இருக்கு. சோ இதுதான் அந்த இறந்து போனவனோட டெஸ்க் அப்படிங்கிறது ஹீரோக்கு தெரிய வருது. அந்த டேபிளுக்கு கீழே சில பீட்ஸ் செதறி கிடக்குது. என்னடா இது, இங்க யாருமே வரலங்கிறானுங்க, இது செதறி கிடக்குதுன்னு சந்தேகத்துல பக்கத்துல இருக்க டேபிள நகர்த்தி பார்த்தா அடியில நிறைய பீட்ஸ் கிடக்குது. சோ அவசர அவசரமா எவனோ இங்க தள்ளி விட்டுட்டு போயிருக்கான்னு தெரியுது. அந்த நேரத்துல சோ கையில ஒரு லெட்டரும் கிடைக்குது. அந்த எவிடன்ஸ் எடுத்துட்டு வந்து படிச்சு பார்க்கும் போது இந்த லெட்டர் ஹாங் எழுதியிருக்கான். இந்த கம்பெனில இருந்து நிறைய பணத்தை ஆட்டையை போட்டிருக்கான். அதுக்கு மன்னிப்பு கேட்டுதான் லெட்டர் எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணிருக்கான்னு தெரிய வருது. அப்ப சீஃப் இருந்து இந்த கில்லர் என்ன நம்ம லூசு பையன் நினைச்சிட்டு இருக்கானா, இது மர்டர்ங்கிறது அப்பட்டமா தெரியுது. சூசைட் மாதிரி செட் பண்ணி வைக்க அவசர அவசரமா ட்ரை பண்ணிருக்கானேன்னு சொல்லும் போது கிம் இருந்துட்டு சண்டை போட்டதுனால ஹாங்கோட டிரஸ் கிழிஞ்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அவன் ரெஸ்ட்ல இருக்கிற தழும்பு நம்மளுக்கு அப்பட்டமா சொல்லுது மர்டர் தான். எல்லாத்துக்கு மேல ஆபீஸ் ரூம்ல இந்த ஷூ மார்க்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ கையில அந்த அபாக்கஸ் கிடைச்சிருக்கும், அதுல இருந்து அந்த பீட்ஸ் எல்லாம் உளுந்திருக்கும். சோ கண்டிப்பா சண்டை போட்டதுலதான் இது உளுந்து தெரிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம வந்தவன் ரொம்பவே ஹரிபரியில இருந்திருக்கான். யாராவது கண்டிப்பா மேல வந்து பாப்பாங்க சந்தேகம் அவனுக்கு இருந்தனால அவசர அவசரமா அங்க இருக்கிற எவிடன்ஸ் எல்லாம் அறகுறையா மறைச்சிட்டு ஓடி இருக்கான் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா நடந்த விஷயத்தெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும் போது கில்லர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள் கிடையாது, ரொம்ப கிளவரா யோசிக்கிறங்கிற பேர்ல நம்மளை ஏமாத்துறதுக்காக அந்த லெட்டர் வச்சிட்டு போயிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த சீஃப் சொல்றாரு. அப்படின்னா இதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு நம்மளுக்கு ஹேண்ட் ரைட்டிங் அனலிஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லும் போது சோ இருந்துட்டு நான் நேஷனல் ஃபாரன்சிக் சர்வீஸ்ல பேசிட்டேன், இப்பத்துக்கு எந்த ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட்டும் அவைலபிள் இல்லையாம எல்லாருமே பூசன் போயிருக்காங்க அப்படின்னு சொல்றான். ஏன்டா எல்லாருமே போற அளவுக்கு அப்படி என்னடா நடந்துச்சுன்னு கேட்கும் ஏதோ டாக்குமெண்ட் போர்ஜிங் பண்ண ட்ரை பண்ணும் போது சிக்கிருக்கானுங்க, அதை செக் பண்றதுக்காக தான் எல்லாரும் போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். அப்ப சீஃப் இருந்துட்டு ஓகே விடு, இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன்
அப்படின்னு சொல்லும் போதே சிஸ்டர் கரி இறந்து போன ஹாங்கோட ஒய்ஃபும் அவர் கூட ஒர்க் பண்ணவங்களும் வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றா. இவனுங்களும் வந்து பார்க்கும் போதா தெரியுது ஹாங்கோட ஒய்ஃப் பிரெக்னண்டா இருக்காங்க அப்படின்னு. ஹாங்கோட ஒய்ஃப் இருந்துட்டு எல்லாரும் என் புருஷன் மேல பழி போட பாக்குறாங்க, அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ஹாங்கோட கொலிக்கு ரெண்டு பேர்த்த கிம் விசாரிச்சிட்டு இருக்காரு. சொல்லுங்கப்பா உங்களுக்கு என்ன விஷயம் தெரியும் அப்படின்னு கேட்கும் போது அவன் நிறைய கஸ்டமர்ஸோட பணத்தை எடுத்துட்டான், நான் நிறைய டைம் வான் பண்ண அவன் கேட்கல, ஆனா சூசைட் வரைக்கும் போவான் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு இவனு சொல்றானுங்க. இவனுக்கு சொல்ற விஷயத்துல கிம்முக்கு நம்பிக்கை இல்லாதனா நாயுமே உரு உரு உருன்னு அவனுக்கு பயமுறுத்திட்டு இருக்கான். அதே சமயத்துல ஹாங்கோட ஒய்ஃப் கிட்ட அங்க கிடைச்ச லெட்டரை கொடுத்து இது உன் புருஷனோட ஹேண்ட் ரைட்டிங் கேட்கும் போது இல்லவே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. சேஃப்டிக்காக அவங்க புருஷன் எழுதின சில லெட்டர்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆபீசர் நம்மும் ஹீரோ சொன்னதை கேட்டு தொழுநோயாளிகள் இருக்கிற இடத்த தேடிட்டு இருக்காரு. ஒரு சந்தர்ப்பத்துல மூணு பேர் ஒளிஞ்சிருக்கிறத கண்டுபிடிச்சாரு. பாவம் இவருக்கு தான் ஜெர்க் ஆயிருது. நம்ம ஆளுகளும் என்னடா இந்த கேஸ்ல எந்த க்ளூவும் கிடைக்கல அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே இவங்க சீஃப் ஒரு வயசான கேரக்டர் கூப்பிட்டு வராரு. இவனுக்கு யாருமே தெரியல. வந்தவரும் நான் பிஸியா இருக்கேன், எதா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னு முனைகிட்டு உள்ள போயிடுறாரு. ஹீரோ சீஃப் கிட்ட கேட்கும் போதுதான் இவரு தான் அந்த சீனியர் ஹேண்ட் ரைட்டிங் அனலிஸ்ட் எக்ஸ்பர்ட் அப்படின்னு தெரிய வருது. அப்ப நம்ம கிம்மு வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம நானும் கூட ஜோசன் பீரியட்ல இருந்து யாரோ டைம் டிராவல் பண்ணி வந்துட்டாங்கன்னு நினைச்சிட்டு அப்படின்னு ஓட்டி விட்டுட்டு இருக்கா. அப்ப சீஃப் இருந்துட்டு டெபுட்டி டைரக்டர் ரத்தத்தாலேயே ஒரு உறுதிமொழி எழுதி வச்சிருந்தாங்க, நானும் கூட அந்த பேப்பரை கிழிச்சு போட்டேன், அந்த ஹேண்ட் ரைட்டிங் கன்ஃபார்ம் பண்ணதே இவரு தான் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்கிற எல்லாத்துக்கும் செம்ம ஆச்சரியம் ஆயிருது. அதே நேரத்துல பேக் கிட்ட சீனியர் இன்ஸ்பெக்டர் ஹாங்கோட கேஸ் ஃபைல கொடுக்கறாரு. இத பாக்குற பேக்கு கோவம் வந்துருது. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோ இல்ல ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பண்ற கம்பெனியோட ரிலேட்டடான கேஸ் வந்தா எனக்கு சொல்லுன்னு எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், இத நம்ம ஹேண்டில் பண்ண கூடாதுன்னு புடிச்சு கத்து கத்துன்னு கத்துறாரு. அப்பதான் இதை யூனிட் ஒன்னு ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம அவன் சூசைட் பண்ற இடத்துல நம்ம ஹீரோவும் இருந்திருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாரு. இப்ப வந்த பெரியவரும் ஹேண்ட் ரைட்டிங் செக் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்மா ரெண்டுமே வேற வேற அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அப்ப கிம் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம கேஷுவலா பேசுறதா நினைச்சு அவர் கிட்ட போய் பேசணும் மண்டையிலேயே அடி உழுகுது. பெரியவங்க பேசிட்டு இருக்காங்க தள்ளி நில்றா அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டுறாரு. நம்ம கிம்மு நானும் பெரியவன் தாண்டா எனக்கு கொஞ்சமாவது மதிக்கடா அப்படின்னு புலம்பிக்கிட்டே நின்றுட்டு இருக்கான். அப்ப கரெக்டா அங்க வர ஜூனியர் டிரெக்டிவ் ஓ பேக் உங்களை பாக்கணுமாமா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோவும் சீஃபும் தான் வந்து மீட் பண்றாங்க. அப்ப பேக் இருந்துட்டு இதுக்கு மேல நீங்க இந்த கேஸ் என்கொயரி பண்ண வேண்டாம், இது ஸ்டாக் ரிலேட்டடான கேஸ், இது கேசிஐஏ தான் என்கொயரி பண்ணணும், அதனால ஒழுங்கா இந்த கேஸ்ல இருந்து விலகிருங்க அப்படின்னு ஆர்டர் போடுறாரு. ஆனா சீஃப் இருந்துட்டு தம்பி ஆல்ரெடி நான் உங்க டெபுட்டி டைரக்டர் கிட்ட சொன்னதுதான், யூனிட் ஒன் எந்த கேஸ வேணா ஹேண்டில் பண்ணுவாங்க, அதுல நீ தலையிட கூடாது, முடிஞ்சா உன் டெபுட்டி டைரக்டர் கிட்ட பேசிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. பேக்குக்கு வேற செம்ம கடுப்பாகுது. டே எப்பவுமே பறந்துட்டே இருப்போம் நினைக்காதீங்க, என்னைக்காவது சிக்க நீங்க கஞ்சி காய்ச்சி அப்படின்னு மிரட்ட ட்ரை பண்றான். ஹீரோக்கு மேல கொல்ல வெறி வருது, இருந்தால் பல்ல கடிச்சிட்டு வெளியே வந்துடுறான். வீட்டுக்கு வந்த ஹீரோ கிட்ட ஹீரோயின் இருந்துட்டு எனக்கும் இது சூசைட் மாதிரி தோணல அப்படின்னு சொல்றான். ஹீரோக்கும் நல்லாவே புரியுது, ஏன்னா வேலைட்ட பார்க்கும்போது அந்த அளவுக்கு அவங்ககிட்ட அமௌண்ட் இல்ல. அவன் ஒய்ஃப் ஸ்டேஷனுக்கு வரும்போது அவங்க பண்ண ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பார்த்தா அவங்களும் பண கஷ்டத்துல தான் இருக்காங்கன்னு இவனுக்கு தெரியுது. கண்டிப்பா உண்மையாலுமே கஸ்டமர்ஸோட பணத்தை இவன் எடுத்திருந்தானா, இவ்வளவு கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்றான். அதுவும் இல்லாம பாவம் அந்த லேடி வேற பிரெக்னண்டா இருக்காங்க, அதனால கொஞ்சம் அடிக்கடி போய் பாத்துக்கோ அப்படின்னு ஹீரோயின் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறான். அவளும் ஒத்துக்கிறான். பயபுல ஆல்ரெடி ஃபுல் ப்ரிப்பேர்டா, அவங்க அட்ரஸை எழுதிதான் கொண்டு வந்திருக்கான். சோ இவன் ஒத்துக்கிட்டோன்னே ஹாங்கோட அட்ரஸையும் கொடுத்துறான். நெக்ஸ்ட் டே ஹாங் ஒர்க் பண்ண ஆபீஸ் கிட்ட இருக்கிறவங்க என்கொயரி பண்ணும் போது அங்க இருக்கிற ஒரு பெரியவர், ஆமாப்பா நிறைய பேர் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு ஒன்னும் புரியல, ஒரு நாள் அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம், நான் நேரம் இந்த ஆபீஸ்க்குள்ளேயே போயிட்டேன், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் எங்க போய் வாங்கலாம்னு கேட்கும் போது நீங்க மெயின் ஆபீஸ கான்டாக்ட் பண்ணுங்க, நாங்க பேக்ரவுண்ட் ஒர்க் தான் பண்றோம் சொல்லிட்டானுங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. சரி வேற யாராவது இந்த ஆபீஸ் போறது பாத்துருக்கீங்களான்னு கேட்கும் போது, ஆமாப்பா ஒரு நாள் பார்த்தேன், அமெரிக்கன் பிளைமவுத் கார்ல ஒரு பணக்கார வந்தான், வயசு ஒரு 30 இருக்கும், ஒயிட் கலர் ஷூ ஒயிட் கலர் கோட் ஷூட் போட்டிருந்தான் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்கும் போதே ஹீரோக்கு புரிஞ்சிருது எங்க ஊர்ல கவுத்திரிடனுக்கு சுத்திட்டு இருப்பானுங்க, ஒரு வழியா க்ளூவே இல்லாம இருந்த கேஸுக்கு ஒரு லீடு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற சந்தோஷத்துல கிளம்புறானுங்க. ஆபீசர் நம்ம ஆல்ரெடி அந்த தொழுநோயாளிகள் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருப்பான். சோ அந்த இடத்துக்கு கிம்மையும் சியோவையும் கூப்பிட்டு வரான். இவனுக்கு எவ்வளவுதான் விசாரிச்சாலும் அவங்க வாயை திறக்கிற மாதிரியே இல்ல, அதனால ஆபீசர் நம்ம ஹீரோவையும் அங்க கூப்பிட்டு வந்துடுறான். ஹீரோவும் ஒரு மர்டர் நடந்திருக்குன்னு சஸ்பெக்ட் பண்றோம், நீங்க சொல்ற ஏதாவது ஒரு விஷயங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சொல்லுங்கன்னு கேட்கும் போது அதுல இருக்கிற ஒரு லேடி தான் இதுக்கு முன்னாடி நிறைய பப்ளிக் அடிக்கும் போது ஹீரோ காப்பாத்திருப்பான். சோ அந்த விஷயம் அந்த லேடிக்கு ஞாபகம் வருது. ஹீரோ மேல நம்பிக்கை இருந்தனால நான் பார்த்தேன், பிளாக் கலர் ஜாக்கெட் போட்டிருந்தான், லென்தா முடி வச்சிருந்தான், அது மட்டும் இல்லாம அவனோட ரைட் ஹேண்ட் கையில பேண்டேஜ் போட்டிருந்துச்சு, பட் ஃபேஸ பார்க்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ பயபுலைகளுக்கு அடுத்த லீடும் கிடைச்சிருச்சு. நம்ம கிம்மும் அவங்க கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து குழந்தைங்களுக்கு ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுங்க, சப்போஸ் வெளியே போறதுக்கு பயமா இருந்தா ஆபீசர் நம்ம இங்க தான் இருப்பாரு, அவர் எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா கிம் தான் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா நடந்துக்கிறான். அதுக்கப்புறம் இவனுக்கு ஹீரோட பில்டிங்ல கண்ணாடி கார ஸ்டே பண்ணிருப்பாங்க, கோரியா பேங்க்ல கூட ஒர்க் பண்ணுவான், அவனை வந்து மீட் பண்ணி இந்த கேஸ் பத்தின ஹெல்ப் கேக்குறாங்க. ஏன்னா இவன் பேங்க்ல ஒர்க் பண்றதுனால கண்டிப்பா ஸ்டாக்ஸ் பத்தி இவனுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். அந்த கண்ணாடி காரன் இருந்துட்டு இது ஒரு பெரிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மேனிபுலேஷன், இவனுகளே ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுவாங்க, அதோட ஸ்டாக்ஸ் இவனுகளே வாங்கி மக்கள் மத்தியில ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணி விடுவாங்க, அப்பதான் எல்லாரும் அந்த கம்பெனி மேல இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல அந்த கம்பெனியும் இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ரீச் ஆன
எல்லா ஸ்டாக்ஸையும் வித்துட்டு அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு அங்க எஸ்கேப் ஆயிருவானுங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்கும் போதே சியோட மூஞ்சி மாறிடுது. இப்படிதான்டா என்னை ஏமாத்தி என் பணத்தை ஆட்டை போட்டானுங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப கிம் இருந்துட்டு, தம்பி இதனாலதான் நான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கேம்பிளிங் சொல்லும் போது ஒத்துக்காம சண்டை போட்டு இருந்தே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கண்ணாடிக்காரன் வந்து ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. பட் நான் சொல்றது இந்த ரூமை விட்டு வெளியவே போக கூடாது. யூன் சாங்டேன்னு ஒருத்தர் இருக்கான், மூணு செக்யூரிட்டிஸ் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கான். இப்ப நம்ம இருக்க மத்த இந்த ஹாங் இறந்து போன இந்த கம்பெனி உட்பட இந்த மூணு கம்பெனி யூஸ் பண்ணி அவன் இஷ்டத்துக்கு ஷேர் மார்க்கெட்ல விளையாட்ட காட்டிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றான். யார் அவன் கேட்கும் போது அவன் ஒரு ஃபார்மர் மிலிட்டரி மேன், அது மட்டும் இல்லாம எக்கனாமிக் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றான். ஆனா எக்கனாமிக் எக்ஸ்பர்ட்டா இருந்தா மட்டும் இந்த ஷேர் மார்க்கெட்ல பூந்து விளையாட முடியாது, இதுல வேற ஏதோ விஷயமும் இருக்கு அப்படின்னு சொல்றான். அதே சமயத்தில் சிஸ்டர் காரியை கட்டுறாங்க. கேஸ் ஃபைல் டீடைல் எழுதிட்டு இருக்கும் போது அவ ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறான், ஆனா அது என்னன்னு நம்மளுக்கு காட்டல. அதே நேரத்துல கண்ணாடிக்காரன், இது நம்ம நினைக்கிறத விட பெரிய விஷயம், இந்த கண்ட்ரிய பத்தின அத்தனை டீடைலும் அவங்கிட்ட இருக்கு அப்படின்னு இவன் சொல்லும் போது ஹீரோ இருந்துட்டு கொரியன் சென்ட்ரல் இன்டெலிஜென்ட் ஏஜென்சியா அப்படின்னு கேட்கும் போது இவன் பயப்பட ஆரம்பிச்சிடறான் கண்ணாடிக்காரன். ஐயோ கத்தி பேசாதீங்க, எல்லா இடத்துலயும் காது இருக்கு, நம்மளை போட்டு தள்ளிடுவானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப சிஓ இருந்துட்டு அந்த ஸ்டாக் அதே நிலைமையில இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்கிறான். தம்பி மூணு மாசத்துல சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா ஃபெயில் ஆயிரும் அப்படின்னு சொல்லிடுறான். சோ இதுல நீங்க தலையிடுறது சூசைட் அட்டம் பண்றதுக்கு சமம், கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்குன்னு வார்ன் பண்றான். ஏன்னா மூணு மாசத்துல சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிருச்சுன்னா கம்பெனியும் க்ளோஸ் ஆயிரும், அப்ப யார் சஃபர் ஆகுறது, அதுல இன்வெஸ்ட் பண்ண உங்களை மாதிரி அப்பாவிய தானே அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ கோவம் வந்துருது. அப்ப கிம் இருந்துட்டு டே என்னாலும் சரிடா அந்த வெள்ள கோட் போட்டு வரணும் பிடிக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதுல சோ வேற, பாஸ் கவலைப்படாதீங்க, பிளைமவுட்கார பிளைன் மாதிரி பறக்க விட்டுருவேன் அப்படின்னு வாய் விட்டுட்டு இருக்கான். இதை கேட்கிற கண்ணாடிக்காரனுக்கு ஷாக் ஆகுது. ஒரு நிமிஷம் இருங்கடா, என்னடா சொன்னீங்க பிளைமவுட்காரு ஒயிட் கலர் கோர்ட்டு ஒயிட் கலர் ஷூ போட்டு வருவானு கேட்டா ஆமான்னு சொல்லிடுறானுங்க. டே அந்த ஆள் எங்க பேங்க் பிரசிடென்ட வார வார புதன்கிழமை வந்து மீட் பண்ணுவாண்டா அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். கேட்கிறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது, ஏன்னா நாளைக்கு தான் புதன்கிழமை, நம்ம ஆளுகளும் பேங்க்கு முன்னாடியே வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. நினைச்சா மாதிரியே பிளைமவுத் கார்ல அந்த பயபுலையும் வருது. சோ இவன் எங்க போறாங்கிற ஃபாலோ பண்ணா நடுக்காட்டுல இருக்கிற ஒரு பில்டிங்க்கு போறான். இதுக்கு மேல போக முடியாது சொல்லிட்டு இவனுங்களும் காரை நிறுத்திட்டு நடந்தே அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா இல்லீகலா ஆர்ம் ரெஸ்லிங் நடந்துட்டு இருக்கு. அதே இடத்துலதான் அந்த வெள்ள கோர்ட் போட்டவனும் இருக்கான். அப்ப நடந்துட்டு இருந்த ஆர்ம் ரெஸ்லிங்ல ஒருத்தன் ஜெயிச்சிடறான். அவன் கூட மோதறக்காக மிஸ்டர் கோ அப்படின்னு ஒருத்த வரான். பார்த்தா அந்த லேடி சொன்ன மாதிரி கையில பேண்டேஜ் லென்தான முடியோட வந்து நிக்கிறான். சோ கண்டிப்பா இவன் தான் அந்த கில்லரா இருக்கணும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றானுங்க. ஆனா இப்ப இவனு உள்ள இறங்கினா மொத்தமா சொதப்பிடும். அதனால என்ன நடக்குதுன்னு நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானுங்க. இப்ப நடக்கிற ஆர்ம் ரெஸ்லிங்ல அந்த கோதா ஜெயிக்கிறான். நம்ம ஆளுகளும் சைலண்டா ரிட்டர்ன் வந்துடுறானுங்க. சோ நடந்த விஷயத்தை சீஃப் கிட்ட சொல்லி டிஸ்கஸ் பண்ணும்போது தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கம்பெனி நடத்துறவன் ஏன் கேம்பிளிங் பண்றவங்க கூட கான்டாக்ட்ல இருக்கணும் அப்படின்னு ஒரு டவுட் வருது. அதுக்கப்புறம் கண்ணாடிக்காரங்கிட்ட பேசும்போது தான் கேம்பிளிங்ல ஜெயிக்கிற அமௌண்ட் எல்லாம் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றா மத்தவங்களை ஏமாத்துறதுக்காக அப்படின்னு தெரிய வருது. அப்ப கரெக்டா அங்க வர சிஸ்டர்காரி, நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன், மிஸ்டர் ஹாங் சாகருக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி டிஸ்ட்ரிக் கோர்ட்டோட ப்ராசிக்யூட்டரும் இறந்து போயிருக்காரு. இதுல முக்கியமான விஷயம்னா கோர்ட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு பில்டிங்ல மேல இருந்து கீழே விழுந்தது அவரும் இறந்திருக்காரு. ப்ராசிக்யூட்டர் இறந்த இடத்துல இருந்து ஹாங் இறந்த இடத்துக்கு 10 நிமிஷத்துல நடந்தே வந்துடலாம். அந்த ப்ராசிக்யூட்டர் பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைல் எடுக்கும் போதுதான் அவரு தான் ஸ்டாக் ரிலேட்டட் கிரைம்க்கு இன்சார்ஜ் தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்றா. இதை கேட்கும் போது கிம்முக்கு நல்லா புரிஞ்சிருது, கம்பெனியில ஏதோ தில்லுமுள்ளு நடந்திருக்கு, அதுக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கா மிஸ்டர் ஹாங், அவனுக்கு சப்போர்ட் பண்ணி வாதாட வேண்டியதுதான் இந்த ப்ராசிக்யூட்டர், ரெண்டு பேத்தி தட்டி தூக்கி இருக்கானுங்க அப்படின்னு. ப்ராசிக்யூட்டர் இறந்த இடத்துல ஏதாவது விட்னஸ் கிடைச்சான்னு கேட்கும் போது இல்லன்னு சொல்லிடுறா. சோ இவ கொடுத்த டீடைல்லாம் பார்க்கும் போது ஹீரோட மண்டையில பல்ப் எரியுது. பரவாயில்லையாமா, நீயும் போலீஸ்காரி ஐடியே, நாங்க திணறிட்டு இருந்த கேஸ்ல முக்கியமான துப்பு கொடுத்தது நீ தான் அப்படின்னு பாராட்டுறான். அதனால இதுல சம்பந்தப்பட்ட அத்தனை பேத்தி பிடிக்கணும்னு முடிவெடுக்கிறானுங்க. நெக்ஸ்ட் சீன்லயே ஆர்ம் ரெஸ்லிங் நடக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கானுங்க. வெள்ள கோர்ட்டு போட்டவனும் அங்கதான் இருக்கான். எப்பவும் போல அங்க நடக்கிற மேட்ச்ல அந்த கோதா ஜெயிக்கிறான். என்னப்பா வேற யாராவது போட்டி போறதுக்கு ரெடியா இருக்கீங்களான்னு கேட்கும் போது சோ கைய தூக்கிறான், இவன் தான் நம்ம டீம் ஹல்காச்சே, நான் ஜெயிச்சிட்டேனா இங்க இருக்கிற மொத்த பணமும் நாங்க எடுத்து ஷேர் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு எல்லாத்துக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. அப்ப அந்த கோ இருந்துட்டு தோத்துட்டீனா என்னப்பா பண்ணல அப்படின்னு கேட்கும் போது என்கிட்ட பணம் எதுவும் இல்லப்பா, வேணா என்னோட கைய வெட்டிக்கோ அப்படின்னு சொல்லிடுறான். இதுக்கு ஒத்துக்கிட்டு மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் கோதா ஜெயிக்கிற மாதிரி போறான், ஹீரோ எல்லாம் என்கரேஜ் பண்ண பண்ண அடிச்சு தட்டுவான் பாருங்க, சோ ஜெயிச்சிடறான். இத பாக்குற எல்லாத்துக்கும் செம்ம ஷாக் ஆகுது. ஹீரோ எல்லாம் சந்தோஷத்தின் உச்சகட்டத்துக்கே போயிடுறான். சரிப்பா எல்லா பணத்தையும் எங்களுக்கு கொடுங்கடா கேட்கும்போது அங்க இருக்கிற கோவம் வந்துருது. ஏன்னா கேம்லிங்க இவனுகளே நடத்திக்குவானுங்க, ஜெயிக்கிறது அவனுக்கு ஆளுகளா இருக்கும், கடைசி வரைக்கும் பணத்தையும் தரமாட்டானுங்க. அவனுக்கு ஆளுகள் விட்டு எல்லாத்தையும் அடிச்சு விரட்டா சொல்றான். இந்த கேப்ல அந்த கோ தப்பிக்கலான்னு பாக்கும்போது முடிய புடிச்சு லைட்டா இழுத்ததுக்கே வந்துருது. டோப்பா வாட்டிருக்கு, கடுப்பானுச்சோ உடுவாம இருக்க ஒரு அப்பு அங்கேயே அரை மயக்கத்துக்கு போயிடுறான். சரி தம்பிகளா எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் போலாமு ஹேண்ட்கப் எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது வந்திருக்கிறது போலீஸ்காரனுங்க அப்படின்னு. அவனுகளும் அடிக்க வரானுங்க, சண்டையும் ஸ்டார்ட் ஆகுது. கிம் எல்லாம் அநியாயத்துக்கு வெளுத்து வாங்கிட்டு இருக்கான். அதுலயும் வெள்ள கோர்ட்டு போட்டவனும் குறிவா தடிக்கிறான். சரி சண்டை முடிஞ்சு இந்தாட ஹேண்ட்கப் போட்டு நீங்களே கூட வாங்கடான்னு ஹேண்ட்கப் தூக்கி போட்டுறான் ஹீரோ. இதுல கிம் வேற இனிமேல் வரும்போது இந்த மாதிரி கிளவு போட்டு வர அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்றான். ஏன்னா அடிச்சா கை வலிக்குதாமா, அப்ப அடி வாங்கணும் எப்படி இருக்கும். அதுக்கப்புறம் இவனுக்கு மூணு பேத்தி கூப்பிட்டு விசாரிக்கும் போது
அந்த வெள்ள கோட் போட்டவனும் கேம்லிங் நடத்திட்டு இருந்தவனும் எங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல, நாங்க ஜஸ்ட் ஆர்ம் ரெஸ்லிங் தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லிடுறானுங்க. அப்ப கிம் இருந்துட்டு கோ கிட்ட, தம்பி நீ தான் ஹாங்க கொன்னங்க இருக்க, எங்கிட்ட ஐ விட்னஸ் இருக்கு, அதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஜட்ஜை ஏண்ட கீழே தள்ளி கொன்ன அப்படின்னு கேக்குறான். இந்த கோ பதட்டத்துல ஐயோ அவர் ஜட்ஜ் இல்லைங்க ப்ராசிக்யூட்டர் அப்படின்னு சொல்லிடுறான். சோ பயபுல மாட்டிக்கிட்டான், தம்பி நீ பண்ண ஈச் அண்ட் எவ்ரி மூவ் எங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இருக்கு, எனக்கு தெரிஞ்சு உன்னை தூக்குல போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லும் போதே பயப்பட ஆரம்பிக்கிறான். அப்ப ஹீரோ இருந்துட்டு உனக்கு தெரிஞ்ச உண்மையில எங்ககிட்ட சொல்லிட்டீனா தூக்கு தண்டனை கிடைக்காம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறான். இதுல இவனுக்கு ஆச்சரியம் ஆயிருது, சார் நான் பண்ணதெல்லாம் எங்க பாஸ் சொல்லிதான் பண்ணேன்னு பக்கத்துல இருக்கிறவங்க கையை காட்டி விட்டுறான். அவனுக்கு வேற செம கடுப்பாகுது, அப்பதான் என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. சிவனேன் ஆர்ம் ரெஸ்லிங் பண்ணிட்டு இருந்தவனை கூப்பிட்டு ரெண்டு டார்கெட்டையும் நீ கொன்னாகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பாஸ் தான் சொல்லியிருக்கான். ஐயோ பாஸ் நான் ஆர்ம் ரெஸ்லிங் மட்டும் தான் பண்ணுவேன், இது கொலை பண்ணதில்ல அப்படின்னு சொல்லும் போது டே மேட்டர் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு, நாளைக்கே நீ ரெண்டு மர்டர் பண்ணி ஆகணும், இந்த வேற ஹவுஸே உன் கண்ட்ரோல்ல வந்துரும் அப்படின்னு சொல்லி மண்டை கழுவி இருக்கான். இதை கேட்கிற ஹீரோ பரவாயில்லையாப்பா கோ அவனோட தப்புல உன்னையும் சேர்த்துக்கிட்டான், அப்படின்னா அவனோட தண்டனையில பாதி உனக்கும் வரும் அப்படின்னு கேம்லிங் நடத்தின பாச பார்த்து சொல்றான். அவனுக்கும் லைட்டா டர் ஆயிட்டு இருக்கு. சரிப்பா உன்னோட தண்டனையை வேற யாரு கூட ஷேர் பண்ண விரும்புறியான்னு கேட்கும்போது சைட்ல லுக்குறான், ஆனா வாயை திறக்க மாட்டேங்கிறான். அப்ப கிம் இருந்துட்டு பரவாயில்லடா மொத்த தண்டனையை நீங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கோங்கன்னு சொன்ன உடனே ஐயோ நான் இல்லைங்க எல்லாமே இந்த வெள்ள கோர்ட்டு போட்டவன் தான் இவனை கை காட்டி விட்டுறான். அப்பதான் வெள்ள கோர்ட்டு போட்டவன் இந்த கேம்லிங் பாஸ் கிட்ட என்ன சொன்னா அப்படிங்கறத காட்டுறாங்க. டே கம்பெனில ஒர்க் பண்ற அத்தனை பேர் என்னை வர சொல்லிருக்காங்க, அதே டைம்ல சீக்கிரட்டா இந்த ப்ராசிக்யூட்டரையும் வர சொல்லிருக்காங்க, நான் இன்வால்வ் ஆனதை கண்டுபிடிக்கிறதுக்காக, அதனாலதான் ப்ராசிக்யூட்டரையும் கம்பெனியில் நடக்கிற தில்லுமுள்ள வெளியே கொண்டு வர ட்ரை பண்ண ஹாங்கையும் அவன் கொலை பண்ணவே சொல்லியிருக்கான். இந்த வெள்ள கோர்ட்டு போட்டவன் பேர் கன்சு. சோ கன்சு இருந்துட்டு எனக்கு இவங்களுக்கு சம்பந்தமே இல்ல, நான் ஆர்ம் ரெஸ்லிங் பக்கதான் போனேன், அதுக்கு வேணா தண்டனை கொடுங்க நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். ஹீரோ இருந்துட்டு தம்பி உன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது பச்சையா புழுகிறேன்னு. சரி ப்ராசிக்யூட்டர் ஹாங்க தான் மீட் பண்ண போனாங்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே பேக் உள்ள வந்துடுறான். என்னடா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும் போது ஹீரோ இருந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றான். ஏன்டா ஆல்ரெடி நான் தான் சொல்லிட்டேன் ஸ்டாக் கிரைம் எல்லாம் கேசிஐ ஏதாவது ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது கிம் இருந்துட்டு நாங்க ஃபர்ஸ்ட் விசாரிச்சுக்கிறோம் அப்புறம் கொண்டு போய் விடுறோம் சொல்ல வருவாரு, ஆனா புடிச்சு கத்து கத்துன்னு கத்துறான் பேக். ஒழுங்கு மரியாதை இந்த கேஸ் இதோட விட்டுருங்கன்னு சொல்லிட்டு வெளியிருந்த ஆளுகள் உள்ள கூப்பிடுறான். அவனுதான் கேசிஐஏ ஸ்பெஷல் போர்ஸ் சேர்ந்தவனுங்க. சோ வந்தவனிலும் இவனுக்கு கஷ்டப்பட்டு விசாரிக்க கூப்பிட்டு வந்தவனிலும் தொக்க தூக்கிட்டு போயிடுறானுங்க. கடுப்பான ஹீரோ சீஃப் கிட்ட கத்து கத்துன்னு கத்திட்டு இருக்கான். சீஃப் இருந்துட்டு கொஞ்சம் பொறுமையா இருடா, நீங்க வெளியே போன சமயத்துல கன்சு பத்தி நான் கொஞ்சம் என்கொயரி பண்ணினேன், அப்பதான் எனக்கு இன்னொரு விஷயம் தெரியும் லெட்டர் எடுத்து கொடுக்கறாரு. பார்த்தா இந்த கன்சுங்கிறவன் யான் சாங்டேவோட கசினாமா. ஆல்ரெடி கண்ணாடிக்காரன் சொல்லிருப்பான் பாத்தீங்களா, யான் சாங்டேன்னு ஒருத்தன் 3 கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்கான், அவன் இஷ்டத்துக்கு ஷேர் மார்க்கெட்டை திருப்பி போட்டுட்டு இருக்கான்னு, அவனோட கசின் தான் இந்த வெள்ள கோட்டு போட்டவன் அப்படிங்கிற விஷயம் இப்பதான் ஹீரோக்கு தெரிய வருது. சீஃப் வந்துட்டு அந்த கன்சு கொடுக்கற ஆர்டரை மட்டும் தான் ஃபாலோ பண்றவன், அவனை வச்சு நம்மளுக்கு ஒரு யூஸும் இல்ல, ஆர்டர் கொடுக்கறவனை நம்ம பிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோவும் அறக்க பறக்க ஓடி வந்து கேசிஐஏ காரங்க கூப்பிட்டு போறத தடுக்கிறான். இதை பாக்குற பேக்கு செம கோவம் வருது. டே இது சுப்பீரியர் போட்ட ஆர்டர், இதை நீ ஃபாலோ பண்ணலன்னா உனக்கு சிவியரா பனிஷ்மெண்ட் கிடைக்கும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ இருந்துட்டு நான் எல்லா ஆர்டரையும் மதிச்சுட்டு தான் இருக்கேன், இவனுக்கு ரெண்டு பேரும் ஒரு மர்டர் கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்கானுங்க, கேசிஐஏ விசாரிக்கிறது ஸ்டாக் ரிலேட்டடான கிரைமுக்கு, அதுக்கு சம்பந்தப்பட்டவன் இந்த கன்சு மட்டும் தான், அவனை கூப்பிட்டு போய்க்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இதுல பேக்கு செம கோவம் வந்துருது. கேசிஐயோட சீஃப் வேற, என்ன தம்பி உன் பேச்ச யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா இருக்கு அப்படின்னு பேக்கை ஏத்தி விடுறான். கடுப்பான ஹீரோட சட்டை பிடிச்சி ஒழுங்கு மரியாதைய சொல்ற ஆர்டர் மட்டும் ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்லும் போதே ஹீரோ இருந்துட்டு அவன் டீம் கிட்ட ரெண்டு பேத்தையும் உள்ள கூப்பிட்டு போங்கடா அப்படின்னு செம்ம கெத்த ஆர்டர் போடுறான். இதுல கிம்மு வேற சிவனேன்னு போற கன்சு கூப்பிட்டு எங்கிட்ட கடி வாங்காம போற ஒரே ஆள் நீ தான், அடுத்த டைம் என் கையில எங்கேயாவது சிக்கிற அதை கொதறி எடுத்துட்டு அப்படின்னு மிரட்டி அனுப்புறான். நம்ம ஹீரோ பாக்கணுங்க பேக்கை வெச்சக்கன்னு வாங்காம உரைச்சிட்டு இருக்கான். மகனே நீ எனக்கு ஹெட்டா இருக்கலாம், எவ்வளவுனாலும் என்னை தடுக்க முடியாதுடா, ஒரு லுக்கை விட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறான் நம்ம ஹீரோ. நெக்ஸ்ட் சீன்லயே சியோவும் சோவும் செத்து போன ஹாங்குக்கு எதிராக அவன் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணவனுங்களே, அவன் நிறைய கஸ்டமரோட பணத்தை எடுத்துட்டான்னு சாட்சி சொன்னானுங்க பத்தியா, அவனுகளை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கானுங்க. என்னடா விஷயம்னு பாக்கும்போது இதுக்கு முன்னாடி ஹேண்ட் ரைட்டிங் செக் பண்றதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட்ட கூப்பிட்டு வந்திருப்பாங்க வயசான தாத்தாவை, அவர் அந்த ஷீட்டு கீழே ஒரு பிளாங்க் ஷீட் இருக்கிறத பாத்திருக்காரு. சோ இந்த லெட்டரை எழுதுனவனுங்க ஹாங்கோட கையெழுத்து வரணுங்கிறக்காக அவன் எழுதுன லெட்டருக்கு பின்னாடி ஒரு பிளாங்க் ஷீட்டை வச்சு தான் கையெழுத்த காப்பி பண்ணிருக்காங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஆல்ரெடி அதே ஆபீஸ்ல கண்ணாடிக்காரன் கூட மீட்டிங் போடும்போது தான் சிஓவும் ஷேர் மார்க்கெட்ல போட்ட காசை இழந்துட்டான் கோவத்துல டெஸ்க்ல தட்டி இருப்பான், அப்போ ஒரு பேப்பரும் அவன் கையில சிக்கி இருக்கும். சோ அதை வச்சுதான் ஸ்கெச் பண்ணி எடுத்திருக்கானுங்கன்னு தெரிய வருது. இதை ப்ரூஃபா வச்சு அரெஸ்ட் வாரண்ட் வாங்கி ரெண்டே பேத்தையும் தொக்கா தூக்கிடுறானுங்க. சோ இதுல இருந்தே ஹாங் எந்த தப்பு பண்ணல நிரூபிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் ஹாங்கோட ஒய்ஃபை மீட் பண்ணிதான் நடந்த விஷயத்த சொல்றாங்க. இதை கேக்குற அவங்க ஒய்ஃபுக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, இப்ப குழந்தையே பிறந்துருச்சுன்னா பாத்துக்கோங்களேன். ஒரு வழியா ஹாங் மேல சுமத்தப்பட்ட கெட்ட பேரையும் தூக்கியாச்சு, அதுக்கு அவங்க ஒய்ஃப் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட கிம் இருந்துட்டு கேசிஐயே விசாரிக்கிறேன்னு கன்சோ கூப்பிட்டு போனானுங்க. இப்ப அந்த நாய் அமெரிக்காக்கு பறந்து போயிட்டானாமா, அதே மாதிரி அந்த கேம்லிங் நடத்தணும்னு தலைமறைவாயிட்டான், பாவம் கடைசியில் அந்த கோ மட்டும் தான் ஜெயில கிடக்குறான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றான்.
சோ என்னதான் இவங்க இந்த கேஸ சால்வ் பண்ணிருந்தாலும் அதுக்குண்டான 100% ஜஸ்டிஃபிகேஷன் கிடைக்கலங்கற கவலை இவங்களுக்கு இருக்கு. ஏன்னா எந்த விஷயம் நடந்தாலும் பாதிக்கப்படுறது அப்பாவி மக்களும் என்னைக்காவது வாழ்க்கையில நம்மளும் பெரிய ஆளாக மாட்டோமாங்கற ஏக்கத்தோட இருக்கிற மிடில் கிளாஸ் பீப்பிள் மட்டும்தான். என்னதான் உலகமே மாறினாலும் இந்த விஷயம் மட்டும் மாறவே மாறாது. இவங்க செய்யற ஒவ்வொரு தப்புலயும் பாதிக்கப்படுறது அப்பாவி மக்கள் மட்டும்தான். கெட்டவன் இன்னும் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டே தான் போயிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிட்டே போறானுங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.